ஹை வீவர் வெல்கம் டு அவர் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு பக்கத்துல பெல்பாட்டனும் மறைக்காம ப்ளீஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கள் போல கூந்தல் பட்டு மாதிரி மென்மையா இருக்கணுமா செம்பருத்தியும் வாழையையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுங்க கூந்தல் அழகாக இருந்தாலும் தொட்டு பார்த்தால் மென்மையா இருக்கணும் பட்டு போல் மின்னனும் என்ன செய்தால் பெற முடியும் என்று கேட்பவர்கள் இதை செய்தால் போதும் கூந்தலின் வகைகள் எத்தனை என்ன மாதிரியான கூந்தலுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு என்பதை எல்லாம் அறிந்திருப்பீர்கள் ஆனால் கூந்தல் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக ஆக போஷாக்காய் பல பல வெஞ்சு தொட்டால் பட்டு போன்று மென்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இயற்கையான பொருளை கொண்டு கூந்தலை மென்மையாக்க முடியும் அதுவும் அதிக செலவில்லாமல் கூந்தல் பராமரிப்பை பொறுத்தவரை இயற்கை முறைகளை கடைபிடிக்கும் போது உடனடியாக தீர்வு கிடைக்காது படிப்படியாகத்தான் பெற முடியும் ஆனால் இது நிரந்தரமாக இருக்கும் எல்லாம் சரி எப்படி மென்மையான குந்தலை பெறுவது என்கிறீர்களா வாங்க பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ ஐந்து முதல் பத்து இவற்றை பொடியாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குந்தலின் அளவிற்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக் கொள்ளுங்கள் நெல்லிக்காய் இரண்டு அல்லது மூன்று அலிவனை அல்லது வைட்டமின் இ ஆயில் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு டபுள் ஸ்பூன் எடுத்துக் கொள்ளுங்கள் வந்தய பொடி ஒரு டபுள் ஸ்பூன் கணிந்து நன்றாக பழுத்த வாழைப்பழம் ஒன்று கூந்தல் நீளமாக இருந்தால் இரண்டு கூட சேர்க்கலாம் டேபிள் ஸ்பூன் செம்பருத்தி பூவின் இதழ்களை தனியாக எடுத்து வைக்கவும் நெல்லிக்காயை கொட்டை நீக்கி சிறு துண்டுகள நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் வாழைப்பழத்தை கிணத்தில் சேர்த்து நன்றாக மசிக்கவும் கட்டி இருக்கக்கூடாது மிக்சியிலும் ஒரு சுற்று சுற்றி எடுக்கலாம் செம்பருத்தி பூ இதழ்களை தனியாக மிக்சியில் அரைக்கவும் நெல்லிக்காயையும் தனியாக கட்டி இல்லாமல் அரைத்து சாற்றை மட்டும் வடிகட்டி கொள்ளுங்கள் மசித்த வாழைப்பழத்தில் அரைத்த செம்பருத்தி பூ நெல்லிக்காய் வந்தயப்பொடி எண்ணெய் தயிர் அனைத்தையும் சேர்த்து நன்றாக குழைக்கவும் நன்றாக பேஸ்ட் குழைத்து வாய்க்கவும் கூந்தலில் அழுக்கு நீங்கும் வரை தேய்த்து குளித்து சொத்தமாக உலர வாய்த்த பிறகு சிக்கில்லாமல் பகுதிகளில் தடவ வேண்டும் பிறகு கூந்தலின் வேர்பகுதி முதல் நுனி வரை தடவி விடவும் அரை மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக எல்லா முடியிலும் வேறு முதல் நுனி வரை தடவி விட வேண்டும் பிறகு ஹேர் கவர் போட்டு ஒரு மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரை உறவிடவும் பிறகு வெதுவெதுப்பான நீரில் ஷாம்பு எதுவும் இல்லாமல் சுத்தமான நீரில் அலசி கொள்ளலாம் பிறகு கூந்தலை துடைத்து எடுத்தால் கூந்தல் மென்மையாக இருக்கும் முதல் முறை பயன்படுத்தும் போதே பலன் தெரிய ஆரம்பிக்கும் செம்பருத்தி பூவை தான் முன்னோர்கள் கூந்தலின் பொழிவுக்கு பயன்படுத்தினார்கள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இரண்டுமே பொழிவையும் கொடுக்கும் வெந்தய விதைகள் இதன் தன்மைக்கேற்ப வளவளவென்று இருக்கும் முடியையும் வளவளப்பாக வைக்கும் கூந்தல் பல பல நெல்லிக்காய் கூந்தலுக்கு வலு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது குந்தலின் வளர்ச்சிக்கு தேவையான போஷாக்கை தருவதால் முடி உதிர்வு இல்லாமல் இருக்கும் இளநரை பிரச்சனையும் வராமல் தடுக்கக்கூடியது தயிர் இயற்கை கண்டிஷனர் சமத்தை போன்று கூந்தலுக்கும் சுத்தமாக வைத்திருக்க உதவும் அழகு பராமரிப்பிற்கு பயன்படுத்தும் போது பசும் தயிராக இருந்தால் பலன் சிறப்பாக இருக்கும் வாழைப்பழம் கூந்தலுக்கு வலுவை கொடுக்கும் மெதுவான தன்மை தரும் முடி வளர்ச்சிக்கு வேண்டிய புரதம் நிறைந்திருப்பதால் கூந்தலின் வளர்ச்சியை அதிகரிக்க கூடும் குந்தலுக்கான பராமரிப்பை பொறுத்தவரை இயற்கையானதாக இருந்தால் அனைவருமே பயன்படுத்தலாம் வளரும் பிள்ளைகள் முதல் ஆண்கள் பெண்கள் என கூந்தல் மென்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அனைவரும் செய்யலாம் எந்தவித பக்க நெல்லி இரண்டுமே குளிர்ச்சி என்பவர்கள் மிளகு பொடி செய்து பயன்படுத்தலாம் கூந்தல் வறட்சி அதிகம் இருந்தால் வரத்திற்கு இரண்டாவது மூன்று முறை இதை செய்யலாம் விரைவில் நல்ல மாற்றம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க